வணக்கம். தரம் ஒன்பதுக்குரிய கணித பாடம் மூன்றாம் தவணைக்குரிய பாடலகாகிய நிகழ்தகவு என்ற பாடலகை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இந்த காணொளியில் 24.4 சமநேதகவு உள்ள புகற்றின் நிகழ்தகவு என்ற பகுதியினை பார்க்க இருக்கின்றோம். அப்ப நாங்கள் ஒரு நிகழ்ச்சி ஒன்றின் நிகழ்தகவு காண வேண்டுமாக இருந்தால் அந்த நிகழ்ச்சியில இருக்கிற மூலகங்கள் எண்ணிக்கையை இந்த பரிசோதனைக்குரிய மாதிரி வழியில இருக்கிற மூலகங்கள் எண்ணிக்கையால பிரிச்சா அந்த நிகழ்ச்சியின் நிகழ்தகவங்களுக்கு கிடைக்கும். உதாரணத்துக்கு குறிப்பிட்ட ஒரு எழுமாற்று பரிசோதனையில குறித்த நிகழ்ச்சி ஏ என்று நாங்கள் எடுத்துக்கொண்டால் ஏயினது நிகழ்தகவு நாங்கள் காண வேண்டுமாக இருந்தால் நம்பர் ஆஃப் ஏயில உள்ள மூலகங்களின் எண்ணிக்கை மேல வரும், நம்பர் ஆஃப் மாதிரி வழி மாதிரி வழியில் உள்ள மூலகங்களின் எண்ணிக்கை கீழே வரும். அந்த பின்னந்தான் என்ன நிகழ்தகவாய் இருக்கும். நிகழ்ச்சி ஒன்றின் நிகழ்தகவு நாங்கள் காண வேண்டுமாக இருந்தால் நிகழ்ச்சி ஒன்றில் இருக்கிற மூலகங்கள எண்ணிக்கையை மாதிரி வழியில உள்ள மூலகங்களின் எண்ணிக்கையால் நாங்கள் வகுக்கும் போது அந்த நிகழ்ச்சிக்குரிய நிகழ்தகவு எங்களுக்கு கிடைக்கும். அப்ப ப்ரொபிலிட்டி ஆஃப் ஏ சமன் நம்பர் ஆஃப் ஏ இன்டு நம்பர் ஆஃப் ஏஸ். இதை நாங்கள் விளங்கிக் கொள்றதுக்கு ஒரு உதாரணம் ஒன்று பார்ப்போம். நாங்கள் கோடாத நாணயம் ஒன்றை சுண்டும் போது கிடைக்கும் பேறுகளுக்குரிய மாதிரி வழி எஸ்எம்என் பூ கமா தலை என்ற ரெண்டு பேர் வரும். அப்ப நம்பர் ஆஃப் எஸ் ரெண்டு, ஏன் பூ ஒன்று தலை ஒன்று, அப்ப ரெண்டு பேர்கள் மொத்தம் இருக்கிறபடியா நம்பர் ஆஃப் எஸ் ரெண்டு. ஆகவே குறிப்பிட்ட ஒரு நிகழ்ச்சியை எடுத்துக்கொள்வோம். கோடாத நாணயம் ஒன்றை சுண்டும் போது பூ கிடைத்தல். அப்ப பூ கிடைக்கிறதுக்கான நிகழ்ச்சியை நாங்கள் ஏ என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அப்ப அந்த நிகழ்ச்சிக்குரிய மூலகங்கள் எண்ணிக்கை உண்டு. ஆகவே கோடாத நாணயம் ஒன்றை சுண்டும் போது பூ கிடைத்தல் என்ற நிகழ்ச்சிக்குரிய நிகழ்தகவை நாங்க காண வேண்டுமாக இருந்தால் என்ன செய்ய வேணும் என்றால் நம்பர் ஆஃப் மாதிரி வழி எத்தனை தெரியணும் எங்களுக்கு. அப்ப பூவும் தலையும் கிடைக்கும் மாதிரி வழியில். ஆகவே நம்பர் ஆஃப் எஸ் வந்து ரெண்டு. அது நேரம் பூ கிடைத்தல் என்ற நிகழ்ச்சியில இருக்கிற பேறுகள் எண்ணிக்கை ஒன்று. அப்ப ரெண்டில் ஒன்று ரெண்டு எங்களுக்கு விடவர். இப்படித்தான் நாங்க நிகழ்ச்சி ஒன்றின் நிகழ்தகவு காண்றது. அடுத்து நாங்கள் 24.4 பயிற்சி வினாக்களை பார்ப்போம். மாணவர்களே, பாட புத்தகத்தை வைத்துக் கொண்டு இந்த காணொலியை பார்ப்பதன் மூலமே கற்றுக்கொள்ள முடியும். ஆகவே பாட புத்தகத்துடன் இந்த காணொலியை காணுங்க. பயிற்சி 24.4. முகங்களில் ஒன்றிலிருந்து ஆறு வரைக்கும் இலக்கமிடப்பட்ட ஒரு தாயக்கட்டையை உருட்டும் போது மேல் நோக்கி இருக்கும் பக்கத்தின் எண்ணை குறைக்கும் ஒரு பரிசோதனையில் முதலாவது வினா, பெறக்கூடிய எல்லா இயல்தகு பேறுகளையும் உள்ளடக்கிய மாதிரி வழி எஸ்ஐ எழுதுக. கோடாத சதுரமுகி தாயக்கட்டையில ஒன்றிலிருந்து ஆறு வரைக்கும் இலக்கமிடப்பட்டிருக்கு. ஆகவே அதுல கிடைக்கக்கூடிய பேறுகள் ஒன்று கிடைத்தல், ரெண்டு கிடைத்தல், மூன்று கிடைத்தல், நாலு கிடைத்தல், அஞ்சு கிடைத்தல், ஆறு கிடைத்தல். ஆகவே ஆறு பேறுகளை உள்ளடக்கியதாக அந்த மாதிரி வழி இருக்கும். ஆகவே எஸ்எம்என் ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு கம்மா கம்மா போட்டு எழுதிங்க சொன்னா அதுதான் மாதிரி வழி. இப்ப இரண்டாவது வினா, நம்பர் ஆஃப் எஸ்ஸின் பெருமானத்தை எழுதுக. நம்பர் ஆஃப் எஸ் என்றால் எஸ்ஸின் முதலிமை, அதாவது மாதிரி வழியில் உள்ள மூலகங்களின் எண்ணிக்கை. நம்பர் ஆஃப் எஸ்எம்என் என்ன? ஆறு. மூன்றாவது வினா, ஓர் இரட்டையன் விழு நிகழ்ச்சி ஏ என கொண்டால் ஏயின் எல்லா மூலகங்களையும் எழுதி நம்பர் ஆஃப் ஏயை காண்க. இரட்டையன் விழு நிகழ்ச்சி ஏ என்று சொன்னால் ஏ என்று அந்த நிகழ்ச்சிக்குள்ள வரக்கூடிய பேறுகள் ரெண்டு நான்கு ஆறு, இரட்டையனர்கள் ரெண்டு நான்கு ஆறு. ஆகவே நம்பர் ஆஃப் ஏயை காண சொல்லி இருக்கிறாங்க. அப்ப நம்பர் ஆஃப் ஏ இந்த முதலிமை, ஏக்குள்ள எத்தனை மூலகங்கள் இருக்கின்ற பாத்தீங்கன்னு சொன்னால் மூன்று மூலகம் இருக்கின்றங்களுக்கு வரும். நான்காம் வினா, ஏ நடைபெறுவதற்கான நிகழ்தகவை காணும். இப்ப பாருங்க, ப்ரொபிலிட்டி ஆஃப் ஏ சம நம்பர் ஆஃப் ஏ இங்கள் நம்பர் ஆஃப் மாதிரி வழி நம்பர் ஆஃப் எஸ். ஆகவே நம்பர் ஆஃப் ஏ மொத்தம் மூன்று, ஏ என்ற நிகழ்ச்சியில் இருக்கிற பேர்கள் மூன்று, மாதிரி வழியில் இருக்கிற பேர்கள் வந்து ஆறு. அப்ப ஆறில் மூன்று என்று வரும். சோ நாங்கள் அதை சுருக்கி கொடுக்கலாம். சுருக்கினம் என்றால் ரெண்டில் ஒன்று என்றங்களுக்கு விடை கிடைக்கும். அடுத்து ஐந்தாவது வினா, முதன்மை எண்ணாகும் ஒரு எண் விழுவதற்கான நிகழ்தகவை காண்க. அப்ப மாதிரி வழி எங்களுக்கு தெரியும், மாதிரி வழி எஸ்எம்என் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆகிய பேர்கள் இருக்கும். இப்ப முதன்மை எண் பாரு நிகழ்ச்சி எங்களுக்கு தெரியணும். முதன்மை எண் என்ன? ஒன்று தொடக்கம் ஆறு வரைக்கும் இருக்கிற எண்கள்ல இருக்கிற முதன்மை எண்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா ரெண்டு மூன்று அஞ்சு. அப்ப இது மூன்று தான் முதன்மை எண். ஆகவே அந்த நிகழ்ச்சியை நாங்கள் பி என்று எடுத்தோம்டா, பி என்ற நிகழ்ச்சிக்குள்ள ரெண்டு மூன்று அஞ்சு ஆகிய பேர்கள் இருக்கும். சோ நம்பர் ஆஃப் பி எத்தனை? மூன்று. ஆகவே முதன்மை எண் ஒன்று கிடைப்பதற்கான நிகழ்தகவை நாங்க காண வேண்டுமா இருந்தால் மாதிரி வழியில மொத்தமாக ஆறு பேர்கள் இருக்கு. ஆனால் அந்த பி என்ற அந்த நிகழ்ச்சியில முதன்மை எண்கள் வந்து மூன்று இருக்கு. அப்ப ஆறுல மூன்று, அதை நாங்கள் சுருக்கினோம் என்றால் ரெண்டில் ஒன்று ரெண்டு தான் அதுக்கு இடங்களுக்கு கிடைக்கும். அடுத்து நாங்கள் இரண்டாவது வினாவுக்குள் செல்வோம். ஏ கமா பி சி டிஇ எஃப் ஜி ஹெச் என எழுதப்பட்டுள்ள எட்டு சர்வசமமான அட்டைகளை கொண்ட ஒரு பையிலிருந்து எழுமாற்றாக ஒரு அட்டையை எடுக்கும் ஒரு பரிசோதனையின் முதலாவது வினா, மாதிரி வழியை எழுதுக. மாதிரி வழி என்பது
ஒரு எழுமாற்று பரிசோதனையில் கிடைக்கக்கூடிய சகல பேர்களும் உள்ளடங்கிய ஒரு தொடைதான் மாதிரி வழி. ஆகவே மாதிரி வழி எஸ்எம்என் ABCDEFGH என்று இந்த தொடை அடையாளத்துக்கு அந்த எட்டு எழுத்துக்களையும் எழுதினீங்க என்று சொன்ன அதுதான் மாதிரி வழி. இரண்டாவது வினா, எழுத்து பிஐ கொண்ட அட்டை பெறப்படுவதற்கான நிகழ்தகவை காண்க. இப்ப இங்க நம்பர் ஆஃப் மாதிரி வழி எத்தனை இடங்களுக்கு தெரியணும், எட்டு. அதாவது மாதிரி வழியில இருக்கிற பேருகள் எண்ணிக்கை மொத்தம் எட்டு. இந்த பி என்ற அட்டை, இந்த எட்டு அட்டைகள்லையும் எத்தனை இருக்குன்ற பாத்தீங்கன்னா ஒரு அட்டை தான் இருக்கு. அப்ப பி என்ற அட்டை கிடைக்கிறதுக்கான அந்த பேருகள் எண்ணிக்கை இதுல உண்டு. ஆகவே பி என்ற எழுத்து உள்ள அட்டை கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்று சொன்னால் மொத்தமாக மாதிரி வழியில எட்டு இருக்கு, பி என்ற அட்டை ஒன்று இருக்கு. ஆகவே நிகழ்தகவு எட்டில் ஒன்று என்று எங்களுக்கு கிடைக்கும். அடுத்து மூன்றாவது வினா, உயிரெழுத்து எழுதப்பட்ட ஒரு அட்டை பெறப்படுவதற்கான நிகழ்தகவை காண்க. உதாரணத்துக்கு நாங்க உயிரெழுத்து பெறப்படுவதற்கான நிகழ்ச்சியை நாங்கள் எக்ஸ் என்று எடுத்தோம் என்றால் அந்த எக்ஸ் என்ற நிகழ்ச்சிக்குள்ள ஏகமா இ என்ற பேர்கள் உள்ளடங்கும். அப்ப மாதிரி வழி தெரியும் எங்களுக்கு, நம்பர் ஆஃப் மாதிரி வழியில் உள்ள பேர்கள் எண்ணிக்கை மொத்தம் எட்டு, எக்ஸ் என்ற நிகழ்ச்சியில இருக்கிற பேர்கள் எண்ணிக்கை ரெண்டு. ஆகவே ஆங்கில உயிரெழுத்துக்கள் தரப்பட்ட எழுத்துக்கள்ல ஏயும் ஈயும் என்றதால ஆங்கில உயிரெழுத்தாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்னென்று பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மாதிரி வழியின் மேல் நம்பர் ஆஃப் குறித்த நிகழ்ச்சி. ஆகவே நம் மாதிரி வழியில எட்டு இருக்கு, அந்த குறித்த நிகழ்ச்சியில ரெண்டு மூலகங்கள் இருக்கு. ஆகவே அதுக்குரிய நிகழ்தகவு எட்டில் ரெண்டு, அதை நாங்கள் சுருக்கும் போது நாலில் ஒன்று எண்ணங்களுக்கு விட கிடைக்கும். அடுத்து நான்காவது பகுதி வினா, எழுத்து கே எழுதப்பட்ட அட்டை பெறப்படுவதற்கான நிகழ்தகவை காண்க. அந்த மாதிரி வழியில கே என்ற எழுத்து இல்லை. அப்ப மாதிரி வழியில எட்டு நிகழ்ச்சிகள் இருக்கு, அந்த கே என்ற எழுத்து அதுக்குள்ள இல்லை. ஆகவே பூஜ்ஜியம், எட்டில் பூஜ்ஜியம் என்று வரும். அப்ப எட்டுல பூஜ்ஜியம் என்றால் கே என்ற எழுத்து கிடைக்கிறதுக்கான நிகழ்தகவு பூஜ்ஜியம், அது நிச்சயமாக நடைபெறாது. ஆகவே அதற்கான நிகழ்தகவு பூஜ்ஜியம் எண்ணங்களுக்கு கிடைக்கும். அடுத்து மூன்றாவது வினா, ஒன்றிலிருந்து 25 வரை எண்கள் எழுதப்பட்ட சர்வசமனான 25 அட்டைகள் ஒரு பட்டியில் உள்ளன. அதிலிருந்து எழுமாற்றாக ஒரு எண் எடுக்கப்படும் பரிசோதனைக்கு ஏற்ப. முதலாவது பகுதி வினா, எண் எட்டை கொண்ட அட்டை பெறப்படுவதற்கான நிகழ்தகவை காண்க. அப்ப மொத்தமாக 25 அட்டைகள் இருக்கு. அப்ப மாதிரி வழியில எத்தனை மூலகங்கள் வரையிலும் 25. அந்த 25ல எண் எட்டை கொண்ட ஒரு அட்டை பெறப்படுவதற்கான நிகழ்தகவு. அப்ப அந்த எட்டு கிடைக்கிறதுக்கான நிகழ்ச்சியை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா அந்த எட்டு கிடைக்கிறதுக்கான நிகழ்ச்சிக்குள்ள ஒரே ஒரு மூலகம் வரும். ஆகவே எண் எட்டை கொண்ட அட்டை கிடைப்பதற்கான நிகழ்தகவு 25ல ஒன்று எண்டங்களுக்கு கிடைக்கும். அடுத்து இரண்டாவது பகுதி வினா, 5 மடங்காகும் ஓர் எண்ணை கொண்ட ஓர் அட்டை பெறப்படுவதற்கான நிகழ்தகவை காண்க. அப்போ 1 to 25 வரைக்கும் 5 மடங்கு எத்தனை இருக்குன்னு எங்களுக்கு தெரியணும். மாதிரி வழியில 25 இருக்கு, அப்ப கீழே 25 பகுதியின் 25 இருக்கும். அந்த நிகழ்தகவோட தொகுதி என்னென்று பார்க்க வேணும். அப்ப 5 மடங்கு 25 வரைக்கும் எத்தனை இருக்கு, 1, 5, 2, 10, 3, 15, 4, 5, 20, 5, 25. அப்ப 5 மடங்காகும் ஒரு எண் கிடைக்கிறதுக்கான அந்த நிகழ்ச்சிக்குள்ள 5 மூலகங்கள் வரும். ஆகவே 25ல 5, அதை சுருக்கினம் என்று சொன்னால் 5 ஒன்று என்று எங்களுக்கு விடை கிடைக்கும். 5 மடங்கான ஓர் எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு 5 ஒன்று. மூன்றாவது வினா, ஒற்றை எண்ணாக உள்ள ஓர் எண்ணை கொண்ட ஒரு அட்டை பெறப்படுவதற்கான நிகழ்தகவை காண்க. பாத்தீங்கன்னு சொன்னால் 1 25 வரைக்கும் எத்தனை ஒற்றை எண் இருக்குன்னு பாத்தி, 1 தொடங்கி 24 வரைக்கும் 12 ஒற்றை எண்ணும் 12 இரட்டை எண்ணும் இருக்கும். அப்ப 25 13வது ஒற்றை எண்ணா இருக்கும். ஆகவே நாங்க என்ன செய்யணும், மொத்தமா மாதிரி வழியில வந்து 25 மூலகம் இருக்கு, ஒற்றை எண் வந்து 13 இருக்கு. அப்ப 25ல 13 என்று அந்த வினாவுக்கு எங்களுக்கு விடை கிடைக்கும். அடுத்து நான்காவது வினா, சதுர எண்ணாக உள்ள ஓர் எண்ணை கொண்ட அட்டை பெறப்படுவதற்கான நிகழ்தகவை காண்க. அப்ப 1 to 25 வரைக்கும் இருக்கிற எண்கள்ல சதுர எண்கள் எத்தனை இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். சோ ஓர் ஒன்று ஒன்று, 1.5 ஒன்று ஒரு சதுரன், 2.5 4 ஒரு சதுரன், 3.5 3 9 ஒரு சதுரன், 4.5 16 ஒரு சதுரன், 5.5 5 25 ஒரு சதுரன். அப்ப மொத்தமாக 5 சதுரன்கள் இருக்கு. ஆகவே மாதிரி வழியில இருக்கிற பேர்கள் 25, சதுரன்கள் அதுக்குள்ள 5. அப்ப 25ல 5 என்று விட வரும். நாங்கள் அதை சுருக்கினோம் என்றால் 5 1 என்று அந்த வினாவுக்கு எங்களுக்கு விடை கிடைக்கும். அடுத்து நாங்கள் நான்காவது வினாவுக்குள் செல்வோம். உருவில் காட்டப்பட்டுள்ள உபகரணத்தில் காட்டியை சுழலச் செய்து ஓய்வடைய செய்யும் போது அம்புக்குறியின் அமைவுக்கேற்ப பின்வரும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திற்குமான நிகழ்தகவை காண்க. முதலாவது பகுதி வினா, கடும் நீல நிறம் உள்ள கட்டத்தின் உள்ளே சுட்டி ஓய்வடைதல். அப்ப மொத்தமாக ஒரு வட்டம் தரப்பட்டிருக்கு, நல்லா பாத்தீங்கன்னா விளங்கும் புத்தகத்தை. அதுல வந்து 8 நிறங்கள் இருக்கு.
ஒவ்வொரு நிறத்துக்குமான ஆவி சிறை அங்க சமன பிரிக்கப்பட்டிருக்கு. ஆகவே அது சமநேதக உள்ள ஒரு பரிசோதனையா இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது கடல் நீல நிறம் உள்ள கட்டம் வந்து ஒன்று இருக்கு. ஆகவே மொத்தமாக 8 சமபகுதிகளா பிரிச்சிருக்கு. கடல் நீல நிறத்துக்குரிய அந்த ஆரைச்சிறை பகுதி ஒன்று. ஆகவே அதுக்குரிய நிகழ்தகவு 8 ஒன்று. இரண்டாவது பகுதி வினா சிவப்பு நிறம் உள்ள கட்டத்தினுள்ளே சுட்டி ஓய்வடைது. அதே நிறங்களுக்குள்ள சமனாக பிரிக்கப்பட்ட ஆரைச்சிறைகளை கொண்ட 8 கட்டங்களுக்குள்ள சிவப்பு நிறம் ஒரு கட்டம். ஆகவே சிவப்பு நிறத்துல ஓய்வடைகிறதுக்கான நிகழ்தகவும் 8 ஒன்று. அடுத்து மூன்றாவது செம்மஞ்சள் நிறம் உள்ள கட்டத்தின் உள்ளே சுட்டி ஓய்வடைதல். 8 நிறத்திலையும் செம்மஞ்சள் நிறம் பெறப்படையில. அப்ப செம்மஞ்சள் நிறம் உள்ள கட்டத்துல ஓய்வடைகிறதுக்கான அந்த நிகழ்தகவை பாத்தீங்கன்னா 8 பூச்சியம் என்று வரும். அப்ப அந்த நிகழ்ச்சி நடைபெறாது. ஆகவே அதுக்குரிய நிகழ்தகவு எங்களுக்கு பூச்சியம் என்று கிடைக்கும். அடுத்து நாங்கள் ஐந்தாவது வினாவுக்குள் செல்வோம். ஒரு பல் தெரிவு வினாத்தாளில் ஒரு வினாவிற்கு தரப்பட்டுள்ள 5 விடைகளில் ஒரு விடை மாத்திரம் சரியானதாகும். விடை தெரியாத ஒரு வினாவுக்கு ஒரு மாணவன் எழுமாற்றாக ஒரு விடையை தெரிந்தெடுத்தான். அவனது விடை முதலாவது பகுதி சரியாக இருப்பதற்கான நிகழ்தகவை காண்க. இப்ப 5 விடை இருக்கு, எங்களுக்கு தெரியாத ஒரு வினா. அப்ப அதுக்கு நாங்கள் எழுமாற்றா விடை அளிக்க போறோம் என்று சொன்னா 5 விடை இருக்கு. ஆகவே எங்களுக்கு அது சரிவாரத்துக்கான நிகழ்தகவு பாத்தீங்கன்னா 5 வரும். ஆகவே அந்த 5 விடைகள்ல 4 விடை தவறு. ஆகவே அந்த விடை தவறாக இருக்கிறதுக்கான நிகழ்தகவு 5 in 4 என்று வரும். அப்ப ரெண்டாவது வினாவை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பிழையாக இருப்பதற்கான நிகழ்தகவை காண்கன்னு சொல்லியிருக்கு. அப்ப அதுக்கு என்ன விட 5 in 4 எங்களுக்கு கிடைக்கும். அடுத்து நாங்கள் 6வது வினாவுக்குள் செல்வோம். ஒரே அளவான மாவுள்களை கொண்ட பையொன்றில் 3 சிவப்பு நிற மாவுள்களும் 2 கருப்பு நிற மாவுள்களும் 5 வெள்ளை நிற மாவுள்களும் உள்ளன. மொத்தமாக 10 மாவுள்கள் இருக்கு. சிவப்பு 3 இருக்கு, வெள்ளை 5 இருக்கு, கருப்பு 2 இருக்கு. இப்ப முதலாவது வினா சிவப்பு நிற மாவுள் ஒன்று கிடைப்பதற்கான நிகழ்தகவை காண்க. அப்ப மொத்தமா நாங்கள் பார்த்துட்டோம் இங்க 10 மாவுள்கள் இருக்கு. அந்த 10 மாவுள்ள சிவப்பு மாவுள் எத்தனை? 3. ஆகவே கிடைக்கிறது சிவப்பு நிற மாவுளாக இருப்பதற்கான நிகழ்தகவு 10 in 3 என்று வருமங்களுக்கு. இரண்டாவது பகுதி வினா நீல நிற மாவுள் ஒன்று கிடைப்பதற்கான நிகழ்தகவை காண்க. இந்த எழுமாற்று பரிசோதனையிலே நீல நிற மாவுள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை. ஏனென்று சொன்னால் நீல நிற மாவுள் அந்த பையில இல்லை. ஆகவே அந்த 10 நீலம் கிடைக்கிறதுக்கான பேர்கள் பூச்சியம் இருக்கு. ஆகவே நீல நிற மாவுள் ஒன்று கிடைக்கிறதுக்கான நிகழ்தகவு எங்களுக்கு பூச்சியம் என்று வரும். அது நிச்சயமாக நடைபெறாத ஒரு நிகழ்வு. அடுத்து மூன்றாவது வினா சிவப்பு அல்லது வெள்ளை நிற மாவுள் ஒன்று கிடைப்பதற்கான நிகழ்தகவை காண்க. அப்ப சிவப்பு நிற மாவுள் 3 இருக்கு, வெள்ளை நிற மாவுள் 5 இருக்கு, மொத்தமாக 8 மாவுள். ஆகவே மாதிரி வழியில 10 பேர்கள் இருக்கும். சிவப்பு அல்லது வெள்ளை கிடைப்பதற்கான நிகழ்ச்சியில மொத்தம் 8 பேர் இருக்கும். ஆகவே 10 in 8 என்று விட வரும் எங்களுக்கு. அதை நாங்கள் சுருக்குற நேரம் எங்களுக்கு 5 in 4 என்று வரும். அதாவது வெள்ளை அல்லது சிவப்பு நிற மாவுள் ஒன்று கிடைப்பதற்கான நிகழ்தகவு 10 in 8. ஆகவே அதை சுருக்கினால் 5 in 4 என்று வரும். அடுத்து 4வது பகுதி வினா கருப்பு நிற மாவுள் ஒன்று கிடைப்பதற்கான நிகழ்தகவை காண்க. அப்ப அந்த 10 மாவுள்ல கருப்பு நிற மாவுள் 2 இருக்கு. ஆகவே கருப்பு நிற மாவுள் ஒன்று கிடைக்கிறதுக்கான நிகழ்தகவு என்று சொன்னா 10 in 2. அதை நாங்கள் சுருக்கிற நேரம் என்ன? 5 in 1 என்று எங்களுக்கு விட கிடைக்கும். இறுதியாக 7வது வினாவினை கவனியுங்கள். எழுமாறாக தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு மாணவன் ஒரு வாரத்தில் எத்தினத்தில் பிறந்துள்ளான் என்பதை ஆராயும் ஒரு பரிசோதனையை கருதுக. முதலாவது பகுதி வினா மாணவர் திங்கட்கிழமை பிறந்திருப்பதற்கான நிகழ்தகவை காண்க. அப்ப எங்களுக்கு தெரியும் வாரத்துல மொத்தம் 7 நாட்கள் தான் இருக்கு. திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு. அப்ப மாதிரி வழியில இருக்கக்கூடிய பேர்கள் எண்ணிக்கை 7 இருக்க போகுது. அதுல திங்கட்கிழமை என்ற நிகழ்ச்சியில ஒரு பேர் தான் இருக்க போகுது. ஆகவே அவன் திங்கட்கிழமை பிறந்திருப்பதற்கான நிகழ்தகவு பாத்தீங்கன்னு சொன்னால் 7 in 1 எங்களுக்கு கிடைக்கும். இரண்டாவது வினா மாணவன் ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருப்பதற்கான நிகழ்தகவை காண்க. வாரத்துல 7 நாள், 7ல் 1 நாள் தான் ஞாயிறு. அவன் ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருக்கிறதுக்கான நிகழ்தகவு என்னென்று பாத்தீங்கன்னா அதுக்கும் என்ன 7 in 1 தான் எங்களுக்கு கிடைக்கும். அடுத்து மாணவன் புதன்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை பிறந்திருப்பதற்கான நிகழ்தகவை காண்க. பாத்தீங்கன்னு சொன்னால் புதன் அல்லது வெள்ளி என்றா அந்த நிகழ்ச்சிக்குள்ள 2 பேருக்கு வருது. ஆகவே புதன் அல்லது வெள்ளி பிறந்திருக்கிறதுக்கான நிகழ்தகவு பாத்தீங்கன்னா 7 in 2 எங்களுக்கு கிடைக்கும். அடுத்து கடைசி 4வது வினாவை பாருங்க. மாணவன் சனி ஞாயிறு அல்லாத ஒரு தினத்தில் பிறந்திருப்பதற்கான நிகழ்தகவை காண்க. அப்ப
சனி ஞாயிறு அல்லாத தினங்கள் என்று சொன்னால் சனி ஞாயிறு அல்லாத தினங்கள் மொத்தம் அஞ்சு இருக்கு. திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி அஞ்சு இருக்கு. ஆகவே மொத்தம் வாரத்துல ஏழு நாள். சனி ஞாயிறு அல்லாத தினங்கள் என்றால் ஐந்து நாள். ஆகவே சனி ஞாயிறு அல்லாத தினத்தில் பிறந்திருப்பதற்கான நிகழ்தகவு ஏழில் ஐந்து என்று எங்களுக்கு கிடைக்கும். நன்றி.